மத்திய பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். இதனை கூட்டணி கட்சிகள் ஆதரித்து பேசியிருக்கின்றன. எதிர்ப்பே இல்லை என்ற நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். பல்கலைக்கழகங்களில் பொது நுழைவுத்திற்கான ரத்து பற்றி முதலமைச்சர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் நிலையில் அதற்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தற்பொழுது இந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக நுழைவுத் தேர்விற்கு எதிரான தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள இளநிலை படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வை அறிவித்துள்ளது யுஜிசி. இதனை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர 2022-23 ஆண்டில் நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்று யுஜிசி அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதற்கு எதிராக ஒருமனதாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்திருந்தார். முதல்வரின் தனி தீர்மானத்திற்கு பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்தின் மீது இந்த அவையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து மற்ற எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் இங்கே வரவேற்று இந்த தீர்மானத்திற்கு ஒரு ஆக்கத்தை ஊக்கத்தை தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. ஆகவே இந்த பொது நுழைவுத் தேர்வினை ரத்து செய்திட வேண்டும் என்று 8.5 கோடி தமிழ் மக்களுடைய சார்பில் ஒன்றிய அரசை இந்த மன்றத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்காத வகையில் ஒன்றிய அரசு பொது நுழைவுத் தேர்வினை ரத்து செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.